இந்த வரலாறு படிச்சுட்டு இருக்க பசங்களை கொண்டு போய் பயாலஜி கிளாஸில் விட்ட மாதிரி இருந்தது எனக்கும் தோழர் சுந்தரவல்லி அவர்களுக்கும். இந்த திரைப்பட உலகத்தை பற்றின எங்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் குணாஜி தோழர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, அந்த அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் அந்த படம் அந்த பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது. அந்த யூடியூப்பில் அந்த லிங்க் அனுப்பியிருந்தார், அந்த அதை பற்றியான இனிஷியலான ஒரு ஆரம்பகட்ட காட்சிகள் இருந்தது. அதில் தலைவர் படம், தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த அடிப்படையில் தொடர் குணா சொன்னார்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன். நான் அதில் இந்த மேடையிலே நான் ஐயா நாஞ்சில் சம்பத் அவரை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. நாங்களெல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்கிறது, பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர், பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி, இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குனர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது. கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை, நன்று ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதில் மிளர்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் என்னென்னா வந்து மதியழகன்கின்ற பெயர் அவ்வளோ அற்புதமான ஒரு தமிழ் பெயர், ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர். அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன் அல்லது இன்னைக்கு புதுவை திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பெயரை மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் வருவாங்க. அதையெல்லாம் கடந்து அந்த பெயர், அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக்குமார் அவர்கள் வந்து ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதை போல தெரிகிறது. இந்த படத்துடைய கதை முழுமையாக எனக்கு தெரியல, என்ன சொல்ல வர்றாங்க தெரியல, ஆனால் தேசிய தலைவர் படம் இருக்கிறது, ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது, அந்த வகையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் வந்து அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல் அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம், எப்படி யூடியூப்ல அதெல்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல. நான் ஒரு நாள் அது படத்தை நம்ம இப்போ பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்தில், இந்த குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள். அதை தொட்டு சொல்லணும்னா இளத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது. அந்த வழி இன்னும் நமக்கு வந்து இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழத்தினுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது, உரத்து பேச வேண்டியது இருக்கிறது, அதுவும் திரையுலகம் வந்து எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற உலகத்தில் கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள் இயக்குனர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள், அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை. குழந்தைகள் மீதான நேசம்தான் ரொம்ப முக்கியமானதா மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது. ஈழத்தில் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 32,000 குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள். இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான். வெறும் 8 மாதத்தில் 146,679 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற 15 ஆண்டுகால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் 20,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் வந்து இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார். நமக்கு வந்து அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை. 20,000 பேர் எண்ணிக்கை, ஒன்றல்ல இரண்டல்ல, 146,000 பேர்லேருந்து 167,000 பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது 20,000 பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸாக வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகிறோமோ அப்படிங்கிறது இருக்குது. அதில் ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாததற்கு காரணங்கள் என்னென்னா, நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேர். போர் ஆரம்பித்த பொழுது 2008 போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 32,000 பேர், 32,400 பேரோ 800 பேரோ இருந்தாங்க.
எட்டு மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை, தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் 480 பேர். வெறும் 480 பேர். இது எந்த, இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை. ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம். 2009 2010 இதெல்லாம் அனுப்பியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர், ஒரு படுகொலை, ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது. ஆனால் அதை குறித்து இந்தியாவில் பேசுவதற்கான அனுமதியெல்லாம் இல்லாத ஒரு சமயம் இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது, அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குநருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.